அஸ்லாம் வலைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் கேஎஃப்சி பிரெட் எப்படி செஞ்சது பார்க்கலாம். அங்கே வீடியோக்குள்ளார போகலாம். நான் மூணு பிரெட் எடுத்திருக்கேன், ஃபோர் சைடையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிரெட்டை ஃபோர் பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒன் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலான கானை நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் லோக்கலில் தான் வாங்கினேன். கானை நல்லா முக்கா பதத்துக்கு நான் நொறுக்கி வச்சுருக்கேன். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பிரெட்டை நான் வந்து மசாலாவில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மசாலாவில் டிப் பண்ணி எடுத்து தான் நான் வந்து கார்னில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்னில் டிப் பண்ணதுனால செம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிரெட்டை நல்லா மாவில் டிப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கார்னில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேஎஃப்சி பிரெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெளில க்ரன்ச்சியாகவும் உள்ள சாஃப்டாக இருக்கும் இந்த கேஎஃப்சி பிரெட்டு. ஹெல்த்தி ஃபுட்டு இது, செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு நான் செஞ்ச கேஎஃப்சி பிரெட் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.